சக்தி மின்சார ஒப்பந்தத்தை பெற 250 மில்லியன் டாலர் லஞ்சமாக கொடுக்க முன்வந்ததாக அதானி மீது குற்றச்சாட்டு. மோசடியாக முதலீடுகளை பெற்ற வழக்கில் அதானிக்கு பிடி வாரண்ட் பிறப்பித்தது நியூயார்க் நீதிமன்றம். அதானி முறைகேடு குறித்து அமெரிக்கா விசாரிக்கும் போது இந்தியாவில் விசாரணை நடைபெறாதது ஏன் என ராகுல் காந்தி கேள்வி. அதானியை பிரதமர் மோடி 100% பாதுகாப்பதாகவும் குற்றச்சாட்டு. அதானி மற்றும் செபி தலைவர் மாதவியை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தல். பிரதமர் மோடியை தொழிலதிபர் அதானி கட்டுப்படுத்துவதாகவும் விமர்சனம். அதானி குழுமத்தில் முதலீடு செய்த LIC நிறுவனத்திற்கு ஒரே நாளில் 12,000 கோடி ரூபாய் இழப்பு. அதானி குழுமத்திற்கு கடன் வழங்கிய வங்கிகளின் பங்கு விலையும் கடும் சரி. முறைகேடு புகார் எதிரொலியாக அதானி நிறுவன பங்குகள் கடும் வீழ்ச்சி. 2,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு பங்குகள் வீழ்ச்சியடைந்ததால் முதலீட்டாளர்கள் கலக்கம். அதானி குழுமத்துடன் தமிழ்நாடு அரசு கடந்த 3 ஆண்டுகளில் எந்தவிதமான ஒப்பந்தங்களும் செய்யவில்லை. சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்களுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி மறுப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை மாலை திமுக MPக்கள் கூட்டம். வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் முக்கிய பிரச்சினைகள் பற்றி ஆலோசனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 57,000 ரூபாயை தாண்டியது. ஒரு சவரன் தங்கம் 240 ரூபாய் உயர்ந்து 57,160 ரூபாய்க்கு விற்பனை. ஒசூரில் வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவம் தொழில் ரீதியாக நடைபெறவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்து. ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு அளிப்பது இயலாத காரியம் என்று கூறி வழக்கை அடுத்த ஆண்டு ஜனவரி 23 ஒத்திவைத்தார். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாகவே உள்ளது என அமைச்சர் பொன்முடி திட்டவட்டம். அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஒன்றிய அரசு விண்ணப்பித்தால் நிராகரிக்கப்படும் எனவும் உறுதி. பழனி முருகன் கோவிலில் வீசிக்க தலைவர் திருமாவளவன் சாமி தரிசனம். 500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர்கள் போகர் புலிப்பானி சித்தரின் ஜீவசமாதியை தரிசனம் செய்ய வந்ததாகவும் விளக்கம். சேலம் அரசு மருத்துவமனையில் முதன்முறையாக இதய துடிப்பு அதிகமுள்ள 2 பெண்களுக்கு சிகிச்சை. நவீன ரேடியோ கதிரியக்க சிகிச்சை அளித்து மருத்துவர்கள் சாதனை. கோவை ஆலந்துறை பகுதியில் 500க்கும் மேற்பட்ட ஜனநாயக மாதர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். ஈஷா மையம் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ள கோரிக்கை. கொடைக்கானலில் 2 நாளாக பகலை இரவாக்கிய பனி மூட்டம். எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு சூழ்ந்த பனிப்படலம். இசையமைப்பாளர் AR ரஹ்மானுக்கு ஹாலிவுட் மியூசிக் மீடியா விருது. பிருத்விராஜ் நடித்த பிரபல மலையாள திரைப்படமான ஆடு ஜீவிதம் படத்தின் பின்னணி இசைக்காக வழங்கப்பட்டது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது ஆம் ஆத்மி கட்சி. 11 பேர் கொண்ட பட்டியலை வெளியிட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.